ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த கல்யாண பிளாக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கல்யாண பிளாகில் வந்து ஃபஸ்ட்டு ஹல்தி தான் பார்க்க போகிறோம். ஹல்தி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு மொதல் நாளுக்கு மொதல் நாள் எடுத்தது. இதில் வந்து அதிகமாக வந்து எங்கிட்ட வீடியோஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி பிளாக் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. எங்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கேமராமேன் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பட் மெஹந்தி வீடியோஸ், கல்யாண வீடியோஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, அது மொபைல் எடுத்ததும் இருக்குது, கேமராமேன்ஸ் எடுத்ததுமே நிறையா இருக்குது. ஹல்தி அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் தான் வந்து கேமராமேன் எடுத்தாங்க, அதனால் கம்மியாக இருக்குது. ஸோ ஹல்தி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் தான் ஹல்தி. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா, மொதல் நாளுக்கு மொதல் நாள் போட்டால் தான் மெஹந்தி நல்லா சவக்கும் அப்படிங்கிறத கிளாஸஸ்லேயே நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால வந்து மொதல் நாளுக்கு மொதல் நாளே வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஹந்தி போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து மகா மெஹந்தி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்குது, அவங்க தான் வந்து எனக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்க. நானே போட்டுக்க நம்மளுக்கு அந்தளவுக்கு டைமும் இருக்காது, ப்ளஸ் வந்து டயர்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் வெளியில் தான் கூப்பிட்டேன். ஏன்னா நானே பிரைடல் மெஹந்தி போடுவேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக மெஹந்தி போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக போட்டிருந்தாங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அவங்கக்கிட்ட அப்படின்னாக்க, ரொம்ப பொறுமையாக பேசினாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால். ஸோ அதனாலேயே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கப்புறம் தான் நான் மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் ரொம்ப தேடிட்டேன். இவங்க வந்து திருவாரூர்லேருந்து வந்து போட்டு விட்டாங்க எனக்கு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நான் இன்ஸ்டாலேயும் டேக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுலேயும் வந்து இன்ஸ்டாவோட அவங்க ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலேயும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மெஹந்தி எப்படி வச்சுக்கணும், அதே மாதிரி மெஹந்தியை வந்து ரொம்ப நேரம் வந்து எப்படி நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் மெஹந்தி எந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். போதும் இவைகள் நான்கும் தோத்திதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பு கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் தான் அன்னைக்கு கேமராமேன் எடுத்தது, ஏன்னா ஹல்தி அன்னைக்கு அவ்வளோ கிளிப்ஸ் இருக்காது. ஈவினிங் போல் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் தான் இருந்துச்சு. நாங்கள் ஹல்திலாம் கொண்டாட மாட்டோம், ஸோ அதனால் கொஞ்சம் தான் கிளிப்ஸ். ஸோ இப்போ குட்டிங்களெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி இன்னிக்காக வீட்டில் இருக்கிறதுனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். ஸோ வச்சு ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, அவுட்ஃபிட் பற்றி கேட்டிருந்தீங்க. அவுட்ஃபிட் வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு டாப் தான், சாரதாஸில் வாங்கினது 550 இது. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, சும்மா டாப் நான் பார்த்து வாங்கினது தான். நாங்கள் ஹல்தியெலாம் ஃபங்க்ஷன் கொண்டாட மாட்டோம், சும்மா அப்படி நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எல்லோ டாப் வாங்கினோம், அவ்வளோதான். ஹல்தி அன்னைக்கு நான் போட்டிருந்த பேங்கிள் பற்றி சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல் ஹரஃபு பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான், இந்த பேங்கிள்ஸ் தான் இது. ஸோ அவங்களோட ஐடி கான்டாக்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா, ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்கிறவ வந்து வந்து ஸ்டே பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு அப்புறமா ஒரு இது நடக்கும், என்ன அப்படின்னா, நம்ம போட்டிருக்க வளையல், செயின், அதுக்கப்புறம் கொலுசு, தோடு எல்லாத்தையுமே கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம போடக்கூடாது, இதுக்கப்புறம் வந்து நம்ம போடவே கூடாது. மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்றைக்கி நாங்கள் போட மாட்டோம். ஒவ்வொரு முஸ்லீம் சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இது இருக்கும், எங்களதில் வந்து இது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். கல்யாணத்தன்னைக்கு காலையில் தான் போடணும். ஸோ நாளைக்கு, அதாவது ஹல்தி அன்னைக்கு மறுநாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷன்லேயுமே எதுவுமே போடக்கூடாது. ஜுவல்ஸ் எதுவும் போடக்கூடாது, மேக்கப் எதுவும் போடக்கூடாது, பவுடர் அடிக்கக்கூடாது, ஃபேஸ் கழுவக்கூடாது, எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ
வெட்டிங் பேக்கிங் கிளிப் வந்து நான் எடுக்கவே இல்லை. ஸோ நாங்கள் போகவே இல்லை, அரேஞ்ச் எதுவும் பண்ணவே இல்லைங்கிறதுனால எடுக்கவே இல்லை. யாருமே வந்து ஒழுங்காக வீட்டில் வந்து கேமராவால் எடுக்கவே இல்லை. சரி, கேமராமேன் வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அவங்களுமே என்ன ஆச்சு அப்படின்னா, நிறையா இருந்ததுனால வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, இதை மட்டும் பாருங்கள். முக்கால் பண்ண முடியலனாட்டி. நிறையா பேர் வந்து இந்த வெட்டிங் பேக்கிங் வீடியோஸ் தான் நிறையா கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த டைத்தில் வந்து டென்ஷன் அந்த மாதிரி போனதுனால என் சிஸ்டருக்கு கூட எல்லாமே நான் பண்ணதுனால பண்ணிட்டேன். ஸோ எனக்குங்கிறப்ப வந்து சுத்தமாக டைம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியல. மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அதை நிறையா வந்து கேமராமேன் எடுத்திருந்தாங்க. ஸோ யார் கேமராமேன்னு கேட்டிருந்தீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹல்தி வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இதை விட சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெஹந்தி வீடியோஸ் அண்ட் வெட்டிங் வீடியோஸ் ரெண்டுமே. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.